அண்ணன் அவர்கள் சட்டசபையில் பேசியிருக்கிறார். நான் அமைச்சர் அவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரிலே சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். அவரும் இந்த கல்லூரி அமைந்தவுடன் அதற்கு என்ன எனக்கு லெட்டர் மூலமாக எனக்கு தெரிவித்திருக்கிறார், எனக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார். இது எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் நல்லாக தெரியும். ஆனாலும் ஒரு அடிக்கல் நாட்டு விழாவிற்கு கூட எங்களுக்கு அழைப்பு இல்லாமல் அவர் இங்கே இந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அதற்காக நான் வந்து எங்கள் தளபதி அவர்களிடமும் மாவட்ட செயலாளரும் கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இவருக்காக இங்கே இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களுக்கும் பிரிவிலேஜ் கமிட்டிக்கும் மத்திய சுகாதார அமைச்சருக்கும் நான் கடிதம் மூலமாக இங்கே இவர்கள் புறக்கணித்திருக்கிறார் என்பதையும் நான் இங்கு தெரிவித்திருக்கிறேன். கண்டிப்பாக அவர்களும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்கு பிறகும் இது இவர்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை இவர்கள் சந்திக்க வேண்டும். மாவட்ட குடும்பத்தில் நாங்கள் தான் மூத்த பிள்ளைங்க, ரெண்டு எம்பி மூணு எம்எல்ஏ சார், மூத்த பிள்ளைங்க, மூத்த பிள்ளையவே கூடாமல் இளைய பிள்ளை கல்யாணம் பண்ணாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.